ஸ்ரீ துர்கா சிரடி சாய்பாபா கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜங்ஷன் சிஎன் வில்லேஜ் செல்லும் சாலையில் குறுக்கு துறையில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் நிர்வாக பொறுப்பாளர் மற்றும் சிறப்பு அர்ச்சகருமான ஆறுமுகம் அவர்கள் வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று துர்கா சிரடி சாய்பாபாவிற்கு விளக்கு பூஜைகள் மற்றும் ஆரத்தி எடுத்த பின்பு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். மேலும் ஸ்ரீ துர்கா சிரடி சாய்பாபா அன்னதான அறக்கட்டளை என்ற பெயரில் பல்வேறு நற்காரியங்கள் செய்து வருகிறார். ஓம் சாய்ராம். குருவுக்கு நிகரே குருவுக்கு நிகரே தெய்வம் இல்லை. பாபாவுடைய அற்புதங்கள், துர்கா சிரடி சாய்பாபாவுடைய அற்புதங்கள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. கொரோனாவை முன்னிட்டு பாபாவுடைய கிரைவினால் கொரோனா விரைவில் குணமாகும் என்று போன வாரம் சொன்னேன். அதே மாதிரி அரசாங்கமே உத்தரவு கொடுத்து எல்லா ஆலயங்களும் திறக்கப்படலாம் என்று அரசாங்கமே உத்தரவு கொடுத்துவிட்டது. போன வாரம் பிரார்த்தனையில் ஒரு வாரத்துக்குள் கவர்மெண்டே உத்தரவு கொடுத்து விட்டது. அப்போ பாபாவுடைய அற்புதங்கள் என்ன என்றால் பாருங்கள், ஒவ்வொரு வாரமும் பாபாவுடைய அற்புதங்கள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. வேளாக்கிழமை தோறும் பாபாவை வந்து கும்பிடுவவர்களுக்கு நினைத்த காரியம் முடித்து கொடுத்து வருகிறார். அது இந்த வாரம் நடந்த ஒரு அற்புதம் என்னவென்றால், பாபாவுடைய கோரிக்கை புக்கை 11 பேருக்கு கொடுத்திருந்தேன். 5 பேர் கோரிக்கை புக்கை என்று எழுதி கொண்டு கொடுத்தார்கள். அதை உடனடியாக பாபாவுடன் தெரிவுபடுத்தினேன். தெரிவுபடுத்தி துவரகாமை பாபாவுடன் வைத்து, பாபா இவங்களுக்கு 5 பேருக்கும் 5 பிரச்சனை சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் விரைவில் முடித்து கொடுக்கணும், முடித்து கொடுத்தோன்னா அன்னதானம் பண்ணணும் என்று சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க அந்த பாக்கியத்தை இங்கே கொடுக்கணும் பாபா என்று சொன்னேன். பாபா மேலே இருந்து பூ மலர் வந்து அப்படி இறங்குச்சு. அந்த கோரிக்கை பூக்கும் அந்த மலரும் அப்படி இறங்குச்சு. தியான மண்டலத்தில் இருக்கக்கூடிய பாபாவுடன் இந்த அற்புதம். பாபா ஒவ்வொருத்தருக்கும் வார வாரம் வரக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு அற்புதங்களும் நடத்தி கொடுத்து கொண்டு வருகிறார். அவர் மேலே நம்பிக்கை பொறுமை தான் தேவை, வேறு எந்த மந்திரம் தேவையில்லை. அவரை 9 வாரம் வந்து நீங்கள் வழிபடுங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை பிறகு பாபாவை தெரியப்படுத்துங்கள். உங்களால் சொல்ல முடியலை என்றால் கோரிக்கை புக்கை வாங்கி என்கிட்ட கொடுங்க, நான் பாபாவுடன் தெரியப்படுத்தி உங்களுடைய காரியத்தை விரைவில் கூடிய சீக்கிரத்தில் முடிவு கொடுத்து பாபாவுடைய அன்னதான மண்டபம் பெரிய அளவில் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பாபா எனக்கு விரைவில் அந்த பாக்கியத்தை கொடுப்பார். அன்னதான மண்டபம் கட்டுறதுக்காக கவர்மெண்ட்டில் ஏடிஜி ஆர்டர் வந்தாச்சு. நம்மளுக்கு அன்னதான மண்டபம் கட்டுறதுக்கு ஆர்டர் வந்தாச்சு. பக்தர்களுடைய உதவிகளை தான் நான் செஞ்சு கொண்டு வருகிறேன். பக்தர்களுடைய நன்கொடைகளை தான் ஒவ்வொரு திருப்பணிகளும் நடந்து கொண்டு வருகின்றன. பாபாவுடைய அற்புதமான அந்த அன்னதான மண்டபத்தை விரைவில் தொடங்கணும் என்று நான் பாபாவுடன் கோரிக்கை வைத்திருக்கிறேன். அந்த கோரிக்கை அவர் நடத்தி தருவார் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்காக ஸ்பெஷல் பூஜை செய்து கொண்டு வருகிறேன். வார வாரம் துவாரகா மாயுடன் இருந்து ஆரத்தி நேரத்தில் நான் பக்தர்களுக்காகவும் நினைச்சு வரக்கூடியவங்களுக்காக வேண்டியும் பாபாவுடைய துவாரகாமாயை ஆலயத்தில் உட்கார்ந்து பாபாவுடன் கோரிக்கை புக்கை படித்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நினைச்ச காரியம் நடக்க வேண்டும். விரைவில் அன்னதான மண்டபத்தை நான் கட்ட வேண்டும் இருக்கு பாபா. விரைவில் சீரடிக்கு உங்களை வந்து பார்க்க வேண்டும். கொரோனா முடிந்தவுடன் ஒரு 15 பக்தர்களோடையாக நான் உங்களை ஆலயத்துக்கு கூட்டு வரணும் என்று கோரிக்கை வைத்திருக்கேன். அந்த பாக்கியம் விரைவில் எனக்கு கிடைக்கும். பாபாவை நம்பி வாருங்கள், நம்பிக்கை அவர் மேலே வைங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லுங்கள், விரைவில் முடித்து தருவார். பாபாவுடைய அற்புதம் அடுத்த வாரத்திலிருந்து வேளாக்கிழமை தோறும் அன்னதானம் மிக சிறப்பாக நடத்தணும் என்று முடிவு பண்ணிவிட்டேன். அடுத்த வாரத்திலிருந்து சாப்பாடு உட்கார வச்சு அன்னதானம் போடணும் என்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். கொரோனாவால் அன்னதானம் செய்ய முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போ அடுத்த வாரத்திலேருந்து மீண்டும் அன்னதானம் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கணும் என்று பாபாவிடம் கோரிக்கை வைத்திருக்கிறேன். அதுக்கு பிறகில் பாபா அடுத்த வாரம் ஒரு அற்புதத்தை நடத்தி ஒரு பக்தரை அன்னதானத்துக்கு ரூபாய் கொண்டு வர என்ற நம்பிக்கையில் இருந்துருக்கேன். பிறகில் அடுத்த வாரத்துக்கு அந்த அற்புதத்தை அடுத்த வாரம் டிவியில் சொல்ல காத்து கொண்டிருக்கிறேன். சாய்ராம்.